ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிறைய யூடியூப் டிப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. நான் அப்போ தான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து சேரும். ஸோ புதுசாக வர யூடியூபருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொடுக்குற டிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். புதுசாக யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஆப்வியஸ்லி நான் இன்றைக்கி என்ன வீடியோ போடுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் தமிழ்நாடு பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க, அதாவது என்னோடய வியூவர்ஸ் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் அது. ஸோ என்னோடய வியூவர்ஸ் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அந்த ரெண்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் எப்படி வந்து ஆட் போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து சில யூடியூப்ஸ் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஸோ நிறைய யூடியூப்ஸ் பற்றி அவருக்கு வந்து தெரியல. ஸோ அதனால் தான் வந்து டக்குன்னு எடுத்தோன்னே எப்படி வந்து யூடியூப்ஸில் வந்து ஆட் போடுறது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் யூடியூப்ஸில் வந்து நீங்கள் வரது ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ வந்தாலும் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து இருக்கணும். ஸோ எந்தளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் வந்துட்டு நீங்கள் யூடியூப்ஸில் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் எடுத்தோடனே வந்து இன்றைக்கி நான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறேன், ஸோ எனக்கு ரெண்டு நாளில் வந்து நான் மாஸ்டரேஷன் எனேபிள் ஆகணும், ஸோ நான் மூணாவது நாள் வந்துட்டு எனக்கு அமௌண்ட் வரணும் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. யூடியூப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அவர் வந்து கேட்டார் எப்படி ஆட் போடுறது அப்படின்னு. யூடியூப் பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஆட் எதுவுமே போட முடியாது. ஸோ அவங்களா பார்த்து கொடுக்குறது தான் இந்த ஆட்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சேனலுக்கு மினிமம் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், 4000 வாட்சிங் ஹவர்ஸ் போயிருக்கும். போனதுக்கப்புறம் உங்களுக்கு மாஸ்டேஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. மாஸ்டேபிள் வந்து நீங்கள் தான் வந்து எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கான வீடியோஸ்க்கான ஆட்ஸ் வந்து யூடியூப் தரப்பில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் வந்து வீடியோ போட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஆடை எப்படி போடுறது, ஸோ ஆட் வந்து நாம் எதுவும் போட முடியாது. ஸோ யூடியூப் தரப்பில் தான் வந்து ஆட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மூலிமா தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும், நம்ம எதுவும் ஆடும் போட முடியாது. அதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து மைண்டில் வச்சுக்கிங்க. ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சில பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, சில டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ஸோ நீங்கள் ஏன்னா இப்போ ஒரு வீடியோ போட்டு எனக்கு ஆட் எப்படி போடுறது அப்படின்னா கொஞ்சம் அது ஃபஸ்ட்டே வந்து தெரிஞ்சிருக்கும், பேசிக்கான விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மாஸ்டேஷன் எனேபிள் பண்ணணும்னா மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். ஸோ அவர் சேனல் இருக்கிறது பார்த்திங்கன்னா 15 சப்ஸ்கிரைபர் தர இருக்கிறாங்க. ஸோ அதை வச்சுட்டு நான் எப்படி வந்து ஆட் போடுறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட் வராது. ஸோ நீங்கள் ஆட் எதாவது போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோவை வந்து மேக் பண்ணி வேணுமா, இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி இது வந்து ப்ராடக்ட் பற்றி நீங்கள் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் பற்றி மேக் பண்ணலாம். மேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ வியூஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டு யார் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட வேணுமா நீங்கள் வந்து பைசா வந்து வாங்கிக்கலாம், அப்படி வேணுமா ஒன்று பண்ணிக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீடியோக்கு ஒரு ஆட் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணணும். அதாவது அந்த மாஸ்டரேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆட் வரும். ஸோ அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து கேட்டிருக்கிறது என்னென்னா எப்படி வந்து லைவ் போடுறது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்காரு. ஸோ லைவ் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து லைவ் வராதுங்க. நீங்கள் அதுக்கான சில அந்த மாஸ்டேஷன் அந்த யூடியூப் ரூல்ஸும் நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் வந்து படிச்சினாவே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். மாஸ்டேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து லைவ் போட முடியும், லைவ் வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து லைவ் வரணும் அப்புறம் லைவ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைவ் போட முடியாது. ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்ன கேட்டிருக்காருன்னா என்னோடய சேனல் வந்து ப்ரொமோட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ப்ரோ, உங்களோட சேனலை வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ அவரோட சேனல் நேம் நம்ம தான் ஃப்ரீ ஃபயர் கில்லர் ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேனல் நேமு. ஸோ அவரோட சேனல் லிங்க்கு நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். கேமிங்ஸ் பற்றி நிறையா இது போட்டுட்ருக்காரு, கிவ் அவே கூட நிறையா கொடுத்துட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கேமர்ஸாக இருந்தீங்கன்னா, கேம்ஸ் நல்லா விளையாடக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறையா விஷயம் போட்டுட்ருக்காரு. ஸோ இப்போ பாருங்கள், பிடிச்சிருந்தா சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் அதுக்கான ரீப்ளே நான் கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னா கீழே வந்துட்டு மெயில் ஐடி இருக்குது. ஸோ மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் என்னோடய சேனலும்
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.